ஸ்ரீ வயது அடுத்த நடுவீரப்பட்ட ஊராட்சியில் ஏழாவது வார்டு உறுப்பினர் சேர்ந்த லோகேஷ்வரி என்கிற எஸ்தர் வயது நாற்பத்தைந்து என்பவர் டாஸ்மாகிலிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து வீட்டில் வைத்து கள்ள சந்தையில் விற்பனை செய்து வந்தார் இதுகுறித்து சதீஷ் போலீசில் புகார் கொடுத்துள்ளார் இதனால் லோகேஸ்வரி கடும் கோபத்தில் இருந்தார் சமாதானம் பேச சதீஷை வீட்டுக்கு அழைத்தார் வீட்டுக்குள் இருவரும் பேசினர் ஆனால் சதீஷ் சமரசமாக்கவில்லை ஆத்திரமடைந்த லோகேஸ்வரி சதீஷ் தலையில் அரிவாளால் வெட்டிக் வெட்டிக்கொன்றார் பிறகு கேட் அருகே சடலத்தை போட்டுவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு லோகேஸ்வரி தலைமறைவாகிவிட்டார் போலீசார் சதீஷ் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து லோகேஸ்வரியை தேடி வருகின்றனர் சதீஷை கொலை செய்ய லோகேஸ்வரிக்கு யாரேனும் உதவினார்களா எனவும் போலீசார் விசாரிக்கின்றனர் யோகேஸ்வரி முதலில் ஏற்கனவே தனது கணவனை கொலை செய்த வழக்கில் சிறை சென்றார் அந்த வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் வார்டு உறுப்பினர் சதீஷை கொலை செய்துள்ளார்